இன்னைக்கு வணக்கம். இன்னைக்கு அப்பா வீட்டுக்கு வந்திருக்கான். அப்புறம் இன்னைக்கு முடி வெட்ட போறான் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சேஃபாக இருங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து நம்மளுடைய ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ தான் வந்து குளிச்சு விட்டேன், அதனால வந்து மேடம் ரெண்டு தும்மல் போட்டாங்க. இன்னிலேருந்து நம்மளுடைய ரொட்டீன் எல்லாமே வந்து அப்படியே அப் டு டேட் வரைக்கும் நம்ம வந்து செயல்படுத்தலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ தான் வந்து அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டிமாவுக்கு வந்து வளையல் வாங்கி கொடுத்தாங்க. பாருங்க, ஹர்ஷிதாவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா இருக்கும்போது அம்மா செஞ்சாங்க, அதனால நான் வளையல் மட்டும் வாங்கலை, கொலுசு வாங்கினேன். அதனால அண்ணன் சொன்னாங்க நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. அதனால் இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா அண்ணன்கிட்ட போயிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து அக்கா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ரெடியாக இருக்கேன். அங்கே போயிட்டு அப்படியே வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா? அம்மா ஹாய் சொல்லப்பட்டோம். அவந்திகா குட்டி ஹாய் சொல்லுங்க. இப்போ நல்லா குப்புருக்கப்படுத்து நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து துப்பட்டைக்கு போயிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து சரி ஒரு ஒன் வீக் வந்து அக்கா வீட்டில் இருக்கலாம் அப்படின்ட்டு அங்கே பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கிட்டும் அலைய முடியல, நம்ம வந்து வண்டி ஓட்ட முடியாததுனால ரெண்டு குழந்தைங்க வச்சுட்டு ஓட்ட முடியல. சரின்ட்டு நம்ம வந்து ஒரு சைடாக ஒரு வாரத்துக்கு இருக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பாய் சொல்லப்பட்டோம். பாய் பாய் டை 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 இங்கே வந்து ஹர்ஷிதாக்கு வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்காக வந்தோம். எங்கள் ஃப்ளோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பெங்களூரு, இவங்க வந்து பார்லர் முடிச்சிருக்காங்க. சரியா தான் இவங்கள்ட்டே ஹேர் கட் பண்ணிக்கலாம், வீட்டில் வந்து பண்ணுறாங்க. அதான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் வந்து கட் பண்ணுறாங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது, வெளியில் போகாமல் வீட்லேயே. உனக்கு தலையெல்லாம் குளிக்க வச்சு ஹேர் கட் பண்றாங்கடா. காதுகிட்ட வரும் கொஞ்சம் ஆற்றா, அதனால கொஞ்சம் நேரம் வந்து பிடிக்க சொல்லியிருக்காங்க. நல்ல ஹேர் கட் பண்ணுறாங்க. ஆன்ட்டியை பாருங்க, அவங்க வந்து ஹேர் கட் பண்ணிவிட்டு ஒரு மாடலுக்காக ஒரு ஃபோட்டோ. அங்கே பாருமா ஹர்ஷிதா, நேரம் உட்காரு. அங்கே பாரு, அங்கே பாரு ஆன்ட்டியை பாரு, ஆன்ட்டியை பாரு. என்னடா பட்டுது, என்னடா மாட்டம்ல இருடா. ஆமா மாத்தி தர, இங்க பாருடா, இங்க ஒரு டாக் லுல் லுல். இந்தா 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 புடி புடி. இந்த டாக் பாருங்களேன், என்னடா இது, என்ன பண்ணுது, புடி 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 போடு
புடி 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 புடி. அவந்திக்காக்கும் இங்க நல்லா செட் ஆயிடுச்சு இடம். சொல்லக்குடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன். மெயினாக எதுக்காக வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து எனக்கு வந்து ஒரு ரெண்டு பார்சல் வந்திருக்கு. இன்னொரு பார்சல் காமிக்கிறேன். இந்த பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மேரேஜ் போயிருந்தேன் இல்லையா என்னோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு, அதுக்காக எனக்கு வந்து ஒரு பார்சல் அனுப்பியிருக்காங்க. அதை நான் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 8:30 ஆயிடுச்சு. இப்போதான் வந்தேன். சரி ஓகே, ரொம்ப ஆவலாக இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த அக்கா வந்து நான் தான் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னதுனால நானே தான் வந்திருக்கேன். ஓப்பன் பண்ணிட்டு என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். என்னன்னா நான் வந்து நாத்தனார் முறைக்கு எல்லாம் செஞ்சேனா, அதனால வந்து ₹9,525. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலரு. ஆக்சுவலா நான் வந்து கல்யாணத்துக்கு வந்து அவங்கள்ட்ட தான் கேட்டிருந்தேன், நான் சாரி கட்டியிருப்பேன் இல்லையா, அது வந்து லெமன் கிரீனா இருக்கும். இந்த கிரீனும் லெமன் கிரீனும் எடுத்திருந்தேன். அப்போ நான் ரெண்டு சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட தான் கேட்டேன். தேவியை கேட்டேன், அவங்க சொன்னாங்க எனக்கு கிரீன் ரொம்ப பிடிக்கும் அனிதான்னாங்களா அவங்களுக்கு. அப்புறம் நான் அந்த கலர் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பதான் ரிப்ளை பண்ணாங்க, அக்கா நான் எடுத்துட்டேன், நான் போகும்போது கடை பூட்டிடுச்சு 9 மணிக்கெல்லாம், ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு கிரீன் அனுப்பிச்சிருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஓ, ஜாக்கெட்டு பட்டு வேஷ்டி ஜாக்கெட். ஐயோ, ஜாக்கி கல்யாணத்துக்கு வர முடியல, ஆனாலும் பாத்தீங்கன்னா ஜாக்கெட் அனுப்பிச்சிருக்காங்க, பட்டு வேஷ்டியும் துண்டும். இன்னொன்னு பார்சல் இருக்கு, அதையும் பிரிச்சுறேன். சென்னை கல்யாணத்துக்கு நல்ல அதுக்கு நல்லா அடிச்சிருக்காங்க. நிஜமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட சிம்பிளா சொல்லணும்னா என்னோட கல்யாண சரிய வந்து 10,000 ரூபாய். இதுவா 10,300 ரூபாய் கம்மி. 10,000 எனக்கு தேங்க்யூ சோ மச் தேவி அக்கா. நான் நினைச்சே பார்க்கல, சொல்ல முடியல. நாத்தனாரே ரொம்ப ரொம்ப நன்றி, செம கியூட்டா இருக்கு சொல்லுங்க. அதான் என்னோட பிங்க் கலர் கல்யாண சாரி வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் தான். தேங்க்ஸ் தேங்க்ஸ்.